Hello, my loves. Now, I'm Preeta, and welcome back to my channel, Preet Lifestylist. So, in this video, we will see belt styling. What is body type of women? What are belts? I will tell you this topic. நம்மள நிறைய பேர் வந்து பெல்ட்டை வந்து ரொம்ப ஒரு லீச் ப்ரையாரிட்டி கொடுப்போம். பெல்ட் எதுக்கு, பெல்ட் எல்லாம் போய் வாங்கணுமா, பெல்ட் எல்லாம் தேவையா, ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது அப்படின்னு நினைப்போம். இன் ஜென்ரல் நம்மள நிறைய பேர் வந்து பெல்ட்ஸுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பெல்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்க. உங்கள் அவுட்ஃபிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பெல்ட் ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பெல்ட்ஸ், எந்த பெல்ட்ஸுமே நம்ம ரெண்டு விஷயத்துக்காக போடுவோங்க. ஒன்று ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா லைக் யூசேஜ், எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் இந்த பெல்ட்டை போடுறோம் அப்படின்றதுக்காக. ரெண்டாவது ஃபேஷன். ஃபேஷன்னா சொல்லவே வேணாம், லைக் ட்ரெண்டியாக இருக்குது, ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அண்ட் பெல்ட்ஸ்லேயே ரெண்டு விதமான பெல்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஹிப்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிப்ஸ்டர்னா என்னென்னா லைக் நம்ம வந்து ஹிப்பில் போடுற பெல்ட்ஸ். அதுவும் ரெண்டு விஷயத்துக்காக, ஒன்று ஸ்டைலுக்காக போடுவோம், இன்னொன்று பேண்ட் லூஸாக இருக்குது, பேண்ட்டு கொஞ்சம் டைட் பண்ணும் அப்படின்றதுக்காக போடுவோம் இல்லைங்களா. ரெண்டாவது வேஸ்ட் பெல்ட். வேஸ்ட் பெல்ட்டும் அதே மாதிரி ரெண்டு விஷயத்துக்காக, ஒன்று நம்ம வேஸ்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்காக, வேஸ்ட் இன்னும் நல்லா சின்ன வேஸ்ட்டாக காட்டுறதுக்காக. ரெண்டாவது ஃபேஷனுக்காக. ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னென்ன பாடி டைப் இருக்க உமன் என்ன மாதிரி பெல்ட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. என்ன பெல்ட் வேணால் யார் வேணால் போட்டுக்கலான்னு இல்லை, அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும், உங்கள் பாடி ப்ரொபோர்ஷன் வந்து கொஞ்சம் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக தெரியும், அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்காது, என்னமோ இதோ வித்தியாசமாக இருக்கே, குறையுதே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி கரெக்டாக போடலாம், என்ன மாதிரி பெல்ட்டை போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பாடி டைப்ஸையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் முதல்ல பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நீங்கள் என்ன பாடி டைப் அப்படின்றத பற்றி. அதை நான் மேலே லிங்கில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் என்ன பாடி டைப் உள்ள விமன் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெயிட் ஆர் ரெக்டாங்கிள் பாடி டைப். ஸ்ட்ரெயிட் ஆர் ரெக்டாங்கிள் பாடி டைப் பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு பாடி வந்து ரொம்ப ரெக்டாங்கிளாக இருக்கும், பார்க்கும்போது வேஸ்ட் கர்வ் வந்து பெரிய அளவில் தெரிஞ்சுக்காது, இல்லைன்னா இருக்கவே இருக்காது. இவங்க வந்து கண்டிப்பாக அவங்க பாடிக்கு கொஞ்சம் வேஸ்ட் டெஃபினேஷன் இருக்க மாதிரி காட்டணும், இல்லை வேஸ்ட் தெரியணும், இல்லை இருக்க வேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரவாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெல்ட்ஸ் போட்டே ஆகணுங்க. ஏன்னா பெல்ட் தான் வந்து உங்களோட பாடியை டூ பார்ட்டிஷனாக கட் பண்ணும். கட் பண்ணி மேலே உங்கள் டார்சோ அண்ட் உங்களோட பாட்டம் அப்படின்றத வந்து நல்லா டிஃபைன்டாக காட்டும். ஓகே, உங்களுக்கு வந்து வேஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் வேஸ்ட் கொஞ்சம் இருக்கா மாதிரி ஒரு இல்யூஷன் தரும். ஸோ நீங்கள் பெல்ட்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட், அதுவும் வேஸ்ட் பெல்ட். ஸோ நீங்கள் என்ன மாதிரி பெல்ட்ஸ் வேணால் போடலாங்க. நீங்கள் வந்து ப்ராடான பெல்ட்ஸ் போடலாம், இல்லை நேரோவான பெல்ட்ஸ் போடலாம், தின்னான பெல்ட்ஸ் போடலாம், திக்கான பெல்ட்ஸ் போடலாம், வெரி வெரி பிக் பெல்ட்ஸ் போடலாம், என்ன மாதிரி பெல்ட்ஸ் வேணால் போடலாம், இட்ஸ் டோட்லி அப் டு யூ. ஆனா பெல்ட் இஸ் அ மஸ்ட் ஃபார் யூ. ஸோ தி செகண்ட் பாடி டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாக்லாஸ் ஷேப். ஸோ நீங்கள் ஹாக்லாஸ் ஷேப்பில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ஹாக்லாஸ் ஷேப்பில் இருக்கேன், ஸோ எனக்கு என்ன பெல்ட்ஸ் வேணால் போடலாம், எப்படி வேணால் போடலாம் அப்படின்னு. எஸ், உண்மைதான், நீங்கள் என்ன பெல்ட்ஸ் வேணால் போடலாம், இட்ஸ் டோட்லி அப் டு யூ அண்ட் ஃபார் த அக்கேஷன். பட் எப்படி வேணால் போடலாம் அப்படின்றத விட ஒரு சின்ன கரெக்ஷன் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு வந்து அழகான ஒரு வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, நல்ல ஒரு ஷேப் நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரலி அந்த வேஸ்ட் கர்வ் வந்து இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த இடத்துல பெல்ட் போட்டு இன்னும் இருக்குனீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ், உங்கள் பாடி வந்து அந்த கர்வ் தெரியாமல் பாடி இப்படி ரெண்டு ரெண்டு டிப்பிக்கலாக ஹாக்லாஸ் ஷே, ஹாக்லாஸ் எப்படி இருக்கும், ரெண்டு மேலே ஒரு பால் கீழே ஒரு பால் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மேலேயும் கீழேயும் பிரித்து தனித்தனியாக ரவுண்ட் ரவுண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களோட வேஸ்ட்லேருந்து கொஞ்சம் கீழே, மேபி ஒரு 1-2 inches கீழே நீங்கள் உங்கள் வேஸ்ட் பெல்ட்டை போட்டிங்கன்னா இன்னும் ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அப்பீலிங்காக தெரியும். லைக் உங்களோட அந்த கர்வ்ஸ் வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், அக்சென்சுவேட் பண்ணும் உங்களோட வேஸ்ட் லைனை. ஸோ ஆல்வேஸ் கொஞ்சம் கீழே உங்களோட வேஸ்ட் பெல்ட்ஸை போடுங்க. ஸோ தி தேர்ட் பாடி டைப் இஸ் ஆப்பிள் பாடி டைப். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பெரிய தொப்பை இருக்கவங்க, இல்லைன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க, அவங்க எல்லாம் வந்து ஆப்பிள் பாடி டைப்பை தான் ஃபாலோ ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேஸ்ட்னு தனியாக அந்த கர்வ்ஸே இருக்காது, மொத்தமாகவே ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்க பாடி. அவங்க எல்லாம் ஆப்பிள் பாடி டைப்பில் ஃபாலோ ஆவாங்க. ஆப்பிள் பாடி ஷேப்பில் இருக்க விமன் வந்து என்ன மாதிரி பெல்ட்ஸ் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராட் பெல்ட், இந்த அளவுக்கான திக்னஸ் இருக்க பெல்ட். இது வந்து ஒரு 3 inches இருக்கும் சரிங்களா, 2 inches மேலே இருக்க மாதிரி பெல்ட்ஸ் பார்த்து போடுங்க.
அண்ட் ரொம்ப பிக்கான பெல்ட்டும் போட லைக் 5 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்க பெல்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அது எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து அங்கே தான் போகும். ஏன்னா ரொம்ப பிக்கான பெல்ட் போட்டிங்கன்னா அந்த வெயிஸ்ட்ல வந்து அந்த பெல்ட் ரொம்ப ப்ராமினெண்டாக அதுதான் உங்களோட பாடியில் தெரியும். அண்ட் எல்லாருக்குமே அங்கே தான் பார்க்கணும்னு தோணும். அண்ட் அது வந்து இன்னும் உங்களுக்கு வெயிஸ்டே இல்லை, உங்களுக்கு பெரிய தொப்பை இருக்குது அப்படின்றத காட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 இன்ச்லேருந்து 4 இன்ச் அளவில் இருக்க பெல்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரொம்ப தின் பெல்ட்ஸ்லாம் போடாதீங்க, லைக் திஸ் இந்த மாதிரி 1 இன்ச் பெல்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜென்ரலி அவங்களுக்கு வந்து இங்கெல்லாம் ரொம்ப தொப்பை இருக்கும், இங்கெல்லாம் ரொம்ப சதை இருக்கும் இல்லைங்களா. அவங்க வந்து இந்த மாதிரி தின் பெல்ட்ஸ் போட்டாங்கன்னா உட்காரும்போது சில நேரத்தில் நடக்கும்போது கூட அவங்களுக்கு நிறைய ஃபேட் இருக்கனால அந்த ஃபேட் வந்து இந்த பெல்ட்ஸ் வந்து உள்ளே போய் மறைஞ்சிரும், அது பார்க்கவும் அழகாக இருக்காது இல்லைங்களா. ஸோ எப்போவுமே கொஞ்சம் ஆப்பிள் பாடி ஷேப்பில் இருக்கவங்க, ஒரு குண்டாக இருக்கவங்க, ஒரு ரொம்ப தொப்பை பெருசாக இருக்கவங்க லேடிஸ் வந்து ரொம்ப தின்னான பெல்ட்ஸ் போடாதீங்க. ஒரு 3 to 4 இன்ச் அந்த மாதிரி சைஸ் பெல்ட்டாக பார்த்து போடுங்க. பாடி டைப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன், அதை போய் செக் பண்ணுங்கள். ஆனால் நம்ம வெயிஸ்ட் வந்து லாங் வெயிஸ்டாக இல்லை ஷார்ட் வெயிஸ்டாக எனக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேண்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களோட ஒரு கையை எடுத்து சேர்த்து வச்சு உங்களோட பஸ்ட் லைனுக்கு கீழே, அதாவது உங்கள் பிரா முடியுது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே டைட்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ரெண்டாவது கையும் வச்சு ப்ளேஸ் பண்ணுங்கள் டைட்டாக. இப்படி வச்சிங்கன்னா உங்களோட நேவல் பாயிண்ட் வந்து ரெண்டாவது கைக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் வெயிஸ்ட் நடத்தும். இல்லை எனக்கு வந்து என்னோட நேவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, விச் மீன்ஸ் மூணாவது கையை வைக்கும்போது அதுக்கு நடுவில் தான் வரும் அப்படின்னா எனக்கு ரெகுலரான வெயிஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு மூணு கைக்கும் கீழே வந்திருக்கும் அவங்களோட நேவல், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாங் வெயிஸ்ட்னு அர்த்தம். ஸோ இந்த ஹேண்ட் டெஸ்ட் மூலமா உங்க வெயிஸ்ட் என்ன லென்த் அப்படின்றத ஈஸியா நீங்க மெஷர் பண்ணிடலாம். ஃபோர்த் டைப் இஸ் ஷார்ட் வெயிஸ்ட் ஆர் ஸ்மால் டார்சோ அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் டார்சோ வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் எப்படி நீங்கள் அளக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு ஒருவேளை ஸ்மால் டார்சோ இருந்தது அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஷார்ட் வெயிஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து என்ன மாதிரி பெல்ட்ஸ் போடலாம் அப்படின்னா தின்னான பெல்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள், லைக் இந்த சைஸான பெல்ட்ஸ் போடுங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி மெட்டல் பெல்ட்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்ப பெரிய பெல்ட்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆல்ரெடி வெயிஸ்டோட லென்த் வந்து இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் இவ்வளோ பெரிய பெல்ட் போட்டிங்கன்னா உங்கள் வெயிஸ்டே உங்களுக்கு இல்லாத மாதிரி ஆகிடும். லைக் கம்ப்ளீட்லி அப்பர் பாடி அண்ட் உங்களோட லோவர் பாடி தான் தெரியும், பெல்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட வெயிஸ்ட் லைனை வந்து மறைச்சிரும். ஸோ நீங்கள் எப்போவுமே தின்னான பெல்ட்ஸாக பார்த்து ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணி போடுங்க. அண்ட் தி 5th பாடி டைப் இஸ் லாங் வெயிஸ்ட் ஆர் பிக் டார்சோ. பிக் டார்சோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கலி வந்து அப்ப பாடி ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அல்டிமேட்லி உங்களோட வெயிஸ்டும் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ நீங்க வந்து ரொம்ப பிராடான பெல்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க, ரொம்ப தின்னான பெல்ட்ஸ் போடாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பெரிய பாடி அப்படின்னும் போது தின் பெல்ட்ஸ் வந்து உங்க பர்பஸே சால்வ் பண்ணாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே எல்லாரோட அல்டிமேட் எய்ம் வந்து என்னன்னா உங்க பாடியை என்ன பாடி டைப்பா வேணா இருக்கலாம், நம்ம பாடியை வந்து அப்ப பாடி லோவர் பாடி அப்படின்றது வந்து அந்த ப்ரொபோர்ஷன் வந்து ரைட்டா இருக்க மாதிரி பாத்துக்கணும். அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல் அப்படின்னும் போது உங்களுக்கு அப்ப பாடி வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம ப்ரொபோர்ஷனேட்டா மாத்துறதுக்கு தான் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ஸோ நீங்க பிராட் பிராட் பெல்ட்ஸ் எல்லாம் பார்த்து போட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களோட வெயிஸ்ட் ரொம்ப பெரிய வெயிஸ்டா இருக்கிறது நல்லா பிராட் பெல்ட் என்ன பண்ணும்னா கொஞ்சம் டேலி பண்ணும். உங்களோட அப்பர் பாடியை வந்து கொஞ்சம் குறுகுனா மாதிரி காமிச்சு இன்னும் ரைட்டான ப்ரொபோர்ஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டும். எப்பவுமே பிராடான பெல்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி போடுங்க. அண்ட் அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு, ரேதர் தென் தின் பெல்ட்ஸ். ஸோ இனிமே யாரும் பெல்ட்ஸுக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. பெல்ட் வந்து ரொம்ப முக்கியங்க நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கில். ஆல்வேஸ் ரிமெம்பர், வித்தவுட் அ பெல்ட் யுவர் லுக் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ பெல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க உங்களோட வார்ட்ரோப்ல. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கைண்ட் ஆஃப் வீடியோ, க்ரூமிங் ஆர் ஃபேஷன் ஸ்டைலிங் கைண்ட் ஆஃப் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் மறக்காமல் அந்த டைனியான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் உங்கள் எல்லாரும் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ப்ரீதா சைனிங் ஆஃப். பாய். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு என்ன மாதிரி பெல்ஸ் போடலாம் அப்படின்னு. ஆமாம் தானே, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங்.